எல்லாரும் நினைச்சிருவாங்க இவன் வந்து வர்றான் போகிறான் இவ்வளோ காசு எடுக்கும் அப்படின்னு நினச்சிருவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லைங்க, பல இடத்துல கஷ்டப்பட்டு பல மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நிற்கேன். மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி அட்மிஷன் ஓப்பன் நவ் ஃபார் யூஜி பிஜி அண்ட் டிப்ளமா. ஜூலை 7 முதல் அம்மா கழுத்தில் தாலி கிடையாது. நாங்கள் அப்பா கையில் கொடுத்து அம்மா கழுத்தில் தாலி போட்டு எல்லா வேலையுமே பார்த்துருக்கேன். ஸ்டெர்லைட்லலாம் நாங்கள்லாம் சாக்கடைலாம் அழைப்போம். மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த சாக்கடைலாம் அடைச்சிருக்கும், அந்த புனல் மாதிரி இருக்கும். அந்த புனலுக்குள்ளே இருந்து திறந்து விடும்போது உடம்பு ஃபுல்லாக கறியாகிடுவோம். அவ்வளோ நம்மளால் மூச்சு விட முடியாது. மூக்கு சீந்தினா கூட நம்மளுக்கு வந்து மூக்கில் இருந்து அந்த கறி தூசியை வந்து அவ்வளோ எடுக்கலாம். எல்லாத்துக்குமே வெளிநாடு போகணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கும். அதே ஆசை எனக்கு வந்துச்சு. ஒரு 80,000 ரூபா கேட்டேன் இங்கேருந்து ஏஜென்ட்டை. 80,000 ரூபா மலேசியா போனேன் இறங்கின உடனே ஏஜென்ட் வந்து பாஸ்போர்ட்டை உடனே அப்பிட்டாங்க. அந்த ஒரு இடம் இருக்கும், நான் மட்டும் இல்லை ஒரு 100 பேர் இந்த இடத்துல அடைச்சு கிடக்காங்க. சுமார் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. போச்சடா, நம்மளை வந்து எங்கேயோ வந்து விட்டுட்டாங்க, மாட்டிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் உட்காந்து அழுதுட்டுருக்கேன். ரொம்ப சித்திராதை பண்ணுவாங்க. கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடலை எடுத்து கழுவுறக்குள்ள இந்த கை எல்லாமே சொல்லி தொழிலாம் பிஞ்சு அலர்ஜி வந்த மாதிரி இருக்குமா. என்னால் பார்த்த என்னால் பண்ண முடியல. நான் ஊருக்கு வந்துடுறோமான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து அழுகிறேன். எங்கள் அம்மா சொல்லிச்சு, இல்லை 80,000 ரூபா வாங்கியிருக்க, அதை கடனை அடைக்கிற வரைக்காச்சும் நீ இருல, இங்கே இல்லைனா இங்கே வந்தீங்கன்னா அந்த கடனை நம்மளால அடைக்க முடியாது. ஏன்னா 80,000 ரூபாங்கிறது எங்களுக்கு வந்து பல லட்சம் மாதிரி. நேராக மேலே போயிடறேன். ஒரு திருச்சிக்கார அக்கா இருந்தாங்க எம்எஸ்சியில் உள்ளவங்க. நான் நேராக போய் அந்த அக்கா காலிலேயே விழுந்துட்டேன். அக்கா என்னை வந்து தயவுசெய்து என்னை அனுப்பி விட்டுறாதீங்க அக்கா, நான் அங்கே போனால் நான் செத்துருவேன். என் வாழ்க்கைக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, என்னை அடித்தே கொன்றுவாங்க. யார் இந்த தூத்துக்குடி மீனவன்? என் பேர் வந்து சக்திவேலுங்க. நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து சாதாரணமாக ஒரு மீனவ கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு கதையே இருக்குது, அந்த கதையை வந்து நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா அம்மா வந்து மீன்பிடி தொழில் தான். அப்பா மீன் பிடிப்பாங்க, அம்மா வந்து மீன் வியாபாரம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அம்மா வந்து இன்ன வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் 1-3 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து போண்டா போட்டு விற்கிறது, டீ போடுறது, போண்டா டீ போட்டு விற்பாங்க, அதுக்கப்புறம் இட்லி விற்பாங்க. இப்படியே தான் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து வேம்பார். அந்த வேம்பாரில் வந்து கரவள தொழில்னா எல்லாத்துக்குமே தெரியும். எங்கள்கிட்ட வந்து பண்ணையில் அப்பா வந்து அப்பா கூட பிறந்தவங்க வந்து 7 பேர், அதில் வந்து 3 பசங்க. அது வந்து பண்ணை தொழில் தான். எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பசங்க, நாலுமே நான் அண்ணன் ஒன்று, நான் ஒன்று, அதுக்கடுத்து 2 தம்பி. எங்கள் குடும்பம் எப்படின்னா சாதாரண ஒரு குடிசை வீடு தான். குடிசை வீட்டில் கீழே ஃபுல்லாக வந்து மணல் இருக்கும். மணலுக்கு ஒரு அப்கிரேட் ஆகணுண்டா நாங்கள் வந்து களிமண்ணை வச்சு பூசி தர இருக்கும். களிமண் பூசின தர தான் நாங்கள் தூங்குறதெல்லாம். எங்கே தூங்கும்டா, நான் வீட்டுக்கு வெளியில் தான் தூங்குவோம், வீட்டுக்குள்ளே தூங்க மாட்டோம். மழை பெஞ்சால் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே போய் தூங்குறது. வீட்டுக்கு வெளியே தூங்கும்போது வந்து அந்த மணல் தான், ஒரு சாரம் இருக்கும், சாரத்தை பொருத்திட்டு மணலில் பிறண்டு உருளுவோம். காலையில் எந்திரிச்சு இப்படி உதுத்துன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புலேருந்து மண்ணாக விழுகும். அவ்வளோத்துக்குள்ளே அந்த மணல்லேருந்து பிறந்து வளர்ந்தோம். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசில் வந்து நான் வந்து மீன் பிடிக்க போயிட்டேன். முக்கியமாக ஒன்று சொல்லணுண்டா, எங்களுக்கு வந்து அப்போ வந்து ஒரு நேரம் ட்ரெஸ் எடுக்க வந்து எங்களுக்கு வந்து காசு இருக்காது. ஒரு நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறோம்னா எங்கள் கோயில் கூட வருது. இப்போ 10 June வருன்னு வச்சுக்கோங்களேன், என் கோயில் கூட அந்த ஒரு நாளுக்கு அந்த ட்ரெஸ் மட்டும், அந்த ஒரு தடவை மட்டும் தான் எங்கள் அப்பா அம்மா வந்து ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. பொங்கலுக்கு கிடையாது, தீபாவளிக்கு கிடையாது, எந்த ஒரு இதுக்குமே எங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கிடையாது. அந்த ஒரு ட்ரெஸ்ஸை தான் நாங்கள் வந்து எல்லா நாளுமே போடுவோம். எங்களுக்கு வந்து ஸ்கூலில் இருந்து ட்ரெஸ்ஸு தருவாங்க, ஸ்கூல் ட்ரெஸ்ஸு. நாங்கள் சட்டை மட்டும்தான், ஒயிட் கலர் சட்டை, காப்பி கலர் டவுசர் இருக்கும். அந்த டவுசர் தாங்க நான் வந்து கடலுக்கு போட்டு போகிறதுக்கு டவுசரு, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போட்டு கூட அதே டவுசர். கடலுக்கு நைட்டு போயிட்டு வரேன்னா போயிட்டு வந்தேன்னா பகல் நேரத்தில் அலசி போட்டு நல்லா புழிஞ்சிட்டு அந்த டவுசரையே தான் ஸ்கூலுக்கு நடந்து போகும்போதே அது காஞ்சிரும். இல்லாட்டி ஈரத்தோடு போய் உட்காந்துருப்போம், ஏதாவது ஒரு ஸ்மெல் அடிக்கும்ல, அந்த வாசனெலாம் அடிக்கும். படிப்பு எனக்கு அந்த அறிவு இல்லை. ஆனால் நான் டிகிரி முடிச்சிட்டேன், பிஏ எக்கனாமிக்ஸ் தான் முடிச்சிருக்கேன். ஆனால் தமிழ் தான் முடிச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் அந்தளவு ஓரளவு தெரியாது. காலேஜ் படிக்கிற வரைக்கும் வந்து நான் வந்து ஃபுல்லாக கடல் தொழில் போகிறது வர்றது எல்லாமே பண்ணேன். நான் ஒரு 2012 வந்து யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தோம், தரவணம் தான் சொன்னால். 2012 ஆரம்பித்தேன். எனக்கு அந்த அப்போ வந்து எதுக்காக நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்னா, எங்கள் தொழில் வந்து எங்கள் அப்பா காலத்தில் மீன் பிடிக்கும்போதும் அதிகமாக மீன் பிடிச்சாங்க. எங்கள் காலத்தில் மீன் பிடிக்கும் போதும் அதோட தொழில் வளம் ரொம்ப கம்மியாக இருக்கு. சரி, நம்ம பிள்ளைங்க பார்க்கும்போது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு இடம் வேணும். நான் என்ன நம்ம ஃபோனில் எடுக்கிறோம் எல்லாமே அழிஞ்சிரும் அப்படிங்கிறக்காக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்து அப்படியே பொதுவாக போட்டுட்டு இருந்தால் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. காசு வரும், பணம் வரும், எதுவுமே தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து ஒரே ஒரு வீடியோ வந்து எனக்கு வந்து அப்பயுமே வந்து ஒரு மில்லியன் கணக்கில் போச்சு. கடலில் இருந்து ஒரு
லாங் மீன் வந்து தண்ணிக்குள்ளேருந்து மண்ணுக்குள்ளே வெளியே பூந்து கடலுக்குள்ளே போகும். அந்த வீடியோ எடுத்து போட்டோம், அது மில்லியன் கணக்கில் போச்சு. அதுக்கப்புறம் பசங்க சொன்னாங்க, இதில் வந்து காசு வரும்ல, யூடியூப்லேருந்து செமையாக காசு வரும், நீ வந்து யூடியூப் ஆரம்பி அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க யூடியூப்பை வந்து கொஞ்சம் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சி போட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் மீனோன்னா இருக்காங்களா கிங்ஸ் அண்ணா, நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போடும்போது வந்து மெதுவாக அமைதியாக பேசவே மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அவங்க வந்து பேசி போட்டாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல ரீச் கிடச்சிச்சா. அதே ஐடியாவை சொன்னாங்க, நீங்கள் வந்து அவங்களே மாதிரி பேசி போடு, பேசி போட்டு நல்ல ரீச் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசி போட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கான் சுஜின்னு, அவன் என்ன பண்ணான்ட எனக்கு ஒரு வந்து கோப்ரோ 6 வந்து அனுப்பிவிட்டான். இல்லை நீ வந்து நம்ம தொழில் வந்து கடலுக்குள்ளே உள்ள தொழில், அந்த கடலுக்குள்ளே உள்ள தொழிலை வந்து நீ வந்து வெளி உலகத்தை காமிக்கணுண்டா, நீ வந்து அந்த கடலுக்குள்ளே கோப்ரோ வச்சு எடு அப்படின்னா. அந்த கோப்ரோவை வந்து நான் அவன் அனுப்பிவிட்டோன்னா நான் கோப்ரோ வச்சு தண்ணிகள் எடுத்தேன், சங்கு வீடியோ எடுக்கிறேன். மற்ற இடங்களில் வந்து கடல் மேலேயே தான் தொழில் வந்து இருக்கும். எங்கள் தூத்துக்குடி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் கடலுக்குள்ளே போய் நாங்களாகவே இறங்கி மீன் பிடிக்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அதில் வந்து நாங்கள் வந்து எங்களை வந்து எப்படின்னா முத்து எடுக்கிறது, எங்கள் தாத்தா காலத்துக்கு அந்த தாத்தாலாம் இருப்பாங்கள்ல அவங்க காலத்தில் வந்து முத்து எடுத்தது. முத்து எடுத்த வழியில் வந்தனால அந்த மூச்சு அடைக்கிறது, தண்ணிக்குள்ளே கிடக்கிறது, அந்த பயம் அப்படிலாம் எனக்கு இருக்காது. நான் எந்த ஒரு ஆழத்துலனாலும் நான் என் பாட்டில் இறங்கிடுவேன். எவ்வளோ ஆழத்து கீழேனாலும் என்னால் தம்மூச்சில் என் மூச்சு எவ்வளோ நேரம் இருக்குமோ அந்த மூச்சு கிடக்கிற அளவுக்கு வந்து நான் தண்ணிக்குள்ளே போய் இருந்து எதனாலும் நான் பார்த்துருவேன். எனக்கு அந்த ஒரு மன அந்த பயங்கிறது ஒன்று இருக்காது. சில வருங்களில் நம்ம கடலுக்குள்ளே இறக்கி விட்டுறோம்டா எல்லோரும் ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம் வந்து எனக்கு இருக்காது. எங்களுக்கு எங்கள் மீனவர் சார்ந்தவங்களுக்கு வந்து யாருக்குமே இருக்காது. அதனால் அவன் அந்த கோப்ரோ கொடுத்து நான் சங்கு எடுக்கிற வீடியோ வந்து போட்டேன் யூடியூப்பில். அது வந்து நீ வந்து ஒரு ஒரு வேறு ஒரு உலகத்துக்கே கூட்டு போச்சுன்னே சொல்லலாம். எல்லாருமே தமிழ்நாட்டு ஒரு டிஸ்கவரி சேனல்ன்றே சொன்னாங்க. அந்த அளவு வந்து செம பிரபலமாச்சு. அந்த வீடியோ வந்து மில்லியன் கணக்கில் போச்சு. இப்போலாம் 8 மில்லியனோ எத்தனை மில்லியனோ தாண்டி போயிருக்குன்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆக்டோபஸ் பிடிக்கிற வீடியோ என் சேனலில் முதல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சோம் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி எடுக்கிற வீடியோ வந்து அதிகமாக இருக்கும். ஆக்டோபஸ் வந்து சும்மா சின்ன ஆக்டோபஸ்லாம் இல்லை, நம்ம ஒரு ஆள் ஹைட்டு, அந்த தூவி எடுத்து கீழே போட்டுட்டு மேலே எடுத்து பார்த்தோன்னா இந்த அளவு ஹைட்டு இருக்கும். ஒரு ஆக்டோபஸ் இவ்வளோ பெரிய மண்டலாக இருக்கும். அந்த ஆக்டோபஸ் என்ன பண்ணுவோம்னா பவளப்பாறை இடையில வந்து இருக்கும். அந்த ஆக்டோபஸை வந்து பார்த்தா பவளப்பாறையும் அந்த ஆக்டோபஸும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்டா அது வந்து நிறம் மாறக்கூடியது, எதுவுமே தெரியாது. நம்ம பார்க்கும்போது லைட்டாக சின்ன அசைவு இருக்கும். அசைவு இருந்தால் சரி இது இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் க்ளவுஸ் போட்டிருப்போம், இல்லைன்னா வெறும் கை க்ளவுஸை போட்டு நேராக போய் பிடிச்சிட்டோம்னா அதை பிடிச்சி ஊண்டி இழுக்கணும். இழுத்தால் மட்டும்தான் அது வந்து வரும். ஏன்டா அது ஓய் ஒட்டிக்கிறோம், அது வந்து நம்ம மூஞ்சில் பட்டுச்சுன்னு மூஞ்சி கூட விடாது. அந்தளவு பயங்கரமாக இருக்கும். அந்த ஆக்டோபஸ் பிடிக்கிறதெல்லாம் போடும்போது வந்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க, என்னப்பா இப்படிலாம் எடுக்கிறியான்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து மாடர்னேஷன் வந்து ஆன் பண்ணி கொடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானவங்க. தமிழ் மீனவன் அருள் அண்ணன் அவங்க தான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்து இங்கே வந்து எனக்கு வந்து ஆன் பண்ணி கொடுத்து எல்லாமே கொடுத்தாங்க. யூடியூப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் தூத்துக்குடியில் பார்க்காத வேலையே கிடையாது, எல்லா வேலையும் பார்த்துருக்கேங்க. எங்கள் ஊரில் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஹரியன் கோண்டு ஒரு கம்பெனி இருக்குது, பெரிய கம்பெனி, பெரிய முதலாளி. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஊருக்காரங்களுக்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் மாதிரி அந்த சோன் பப்பிலியா அந்த பஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க. அதை வாங்குறதுக்கு நாங்கள் வரிசையாக உட்காந்துருப்போம். அவங்க வாங்கி கொடுக்குற சட்டை வந்து எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு கடவுளே கொடுத்த மாதிரி ஒரு சட்டை. அந்த சட்டை போட்டது டிஷர்ட்டு தான் கொடுப்பாங்க. அப்போ சின்ன பிள்ளைங்க தானே நல்லாயிருக்கும். அந்த ஐயா வந்து இப்போ எங்களுக்கு கொடுக்கல, ஆனால் அவங்க வாழ்க்கையை நாங்கள் மறக்க மாட்டோம். என்ன எங்கள் ஊருக்கே கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து யாருக்குமே கரண்டே கிடையாது. தண்ணியும் எடுக்கிறதுக்கு வந்து அப்பா அம்மா எல்லாருமே நடந்து போகணும். ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் தான் எங்கள் வீட்டில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் கடலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா குளிக்கிறதுக்கு வந்து அந்த தண்ணியில் குளிக்க முடியாது. கடலில் நல்ல மீன் ஃபுல்லாக செவுலாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக செவுலாக இருக்கும், மீன் வாடை வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா கடலில் குளிச்சுட்டு கடல் மணல் இருக்கணும், மணலில் தான் எடுத்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு வீட்டில் வந்து 2 கப்பு தண்ணி அவ்வளோதான் ஊற்றிட்டு மற்றபடி நம்ம தூங்குறது ஸ்கூலுக்கு போகிறது இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எல்லா வேலையுமே பார்த்துருக்கேன். ஸ்டெர்லைட்லலாம் நாங்களாம் சாக்கடைலாம் அல்லப்போம். ஸ்டெர்லைட்லாம் இப்போலாம் மூடிட்டாங்களே தெரியுமில்ல, அங்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம்டா சாக்கடை அல்லப்போம். மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த சாக்கடைலாம் அடைச்சிருக்கும், சடன் ஒர்க்குன்னு கூப்பிடுவாங்க. ஒரு 100 ரூபா 150 ரூபா சம்பளத்துக்கு போயிருக்கோம். ஹார்பருக்குள்ளே வந்து தடி அளக்கிற வேலைக்கெல்லாம் போயிருக்குங்க. தடி அளக்கிறதுனா பெரிய பெரிய மரம் வெளிநாட்டிலேருந்து இங்கே இம்போர்ட் ஆகி வரும், அந்த மரத்தெல்லாம் ஏறி ஏறி ஓடி ஓடி போய் அளக்கணும், அந்த நீளத்தை அளக்கணும், அதுக்கப்புறம் ரவுண்டு அந்த வட்டத்தை அளக்கணும். அதுக்கெலாம் 70 ரூபா 80 ரூபா சம்பளத்துக்கு போயிருந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த காப்பர் வர்றோம், காப்பர் வர்றதுக்கெலாம் அந்த புனல் மாதிரி இருக்கும், அந்த புனலுக்குள்ளே இருந்து திறந்து விடும்போது உடம்பு ஃபுல்லாக கறியாயிருவோம்.
அவ்வளோ நம்மளால் மூச்சு விட முடியாது. மூக்கு சீந்தனா கூட நம்மளுக்கு வந்து மூக்கிலேருந்து அந்த கறி தூசியை வந்து அவ்வளோ எடுக்கலாம். எல்லாத்துக்குமே வெளிநாட்டு போகணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கும். அதே ஆசை எனக்கும் வந்துச்சு. சரி வெளிநாட்டு போனால் எல்லோரும் நல்லா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், நல்லா வாழ்க்கையில் முன்னேறலாம், அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கல்ல அவங்க வாழ்க்கை தரத்தையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து அப்போமே காலேஜ் முடிச்சு 2013 முடித்தேன். 2014 வந்து வெளிநாட்டு போகணும்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் ஏற போயிட்டேன். ஒரு 80,000 ரூபா கேட்டேன் இங்கேருந்து ஏஜென்ட்டை. 80,000 ரூபா அப்போ வந்து 2014 பெரிய காசு. நாங்கள் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கடன் வாங்குகிறோம், கடன் வாங்கி வெளிநாட்டு போகணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டு ஏறுறேன். மலேசியா தாங்க, மலேசியா ஏறி போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா நான் வந்து காலேஜ் முடித்தனால அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கு தான் கொடுத்தாங்க. அப்போது வந்து எனக்கு வந்து எக்ஸல் தெரியும், எக்ஸலில் நீ சிஸ்டத்தில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்குன்னு தான் சொல்லி கூப்பிட்டு போனாங்க. இங்கேருந்து மலேசியா போய் மலேசியா போனி இறங்கின உடனே ஏஜென்ட் வந்தாங்க. ஏஜென்ட் வந்து பாஸ்போர்ட்டை உடனே அப்பிட்டாங்க. பாஸ்போர்ட்டை தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடம் இருக்கும், ஒரு ரூம், இதே மாதிரி தான் ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் மட்டும் இல்லை, ஒரு 100 பேர் இந்த இடத்துல அடைச்சி கிடக்காங்க. சுமார் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போவுமே எனக்கு அடி வீரெல்லாம் கலங்கிட்டு போச்சடா, நம்மளை வந்து எங்கேயோ வந்து விட்டுட்டாங்க, மாட்டிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் வந்து கூப்பிட்டு ஒரு 4-5 பேர் பின்னாடி டிக்கி இருக்குல்ல லக்கேஜ் போடுவோம்ல அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கோம். உட்காந்து நேராக காரில் போகிறோம். பினாங்கு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. மொதல் இடத்துல போய் இறங்கினோன்னா நல்லா இருந்துச்சு. போய் ரூம் ஹோட்டலில் தான் கொடுத்தாங்க. ரூம் தங்கணும், தங்குறது, நான் அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறது அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதம் போனால் சம்பளம் கேட்டேன். என்ன சம்பளம்லாம் இந்த மாதம்லாம் உங்களுக்கு கிடையாதுப்பா, ஏன்னா நீங்கள் பெர்மிட்டுக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. என்னென்ன சொல்கிறீங்க சரி. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு மாதம் போனதுக்கப்புறம் தான் நான் சம்பளமே எவ்வளோன்னு கேட்கேன். நீ எங்கேருந்து கூப்பிட்டு போனது 30,000 ரூபா சம்பளம்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து 14,000 ரூபா தான் சம்பளம் இருந்துச்சு. 14,000 ரூபாய், 12,000 ரூபா தான் சம்பளம். நீ வந்து 3 மாதம் சம்பளத்தை வந்து எங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் உனக்கு சம்பளம் வரும். உனக்கு இந்த மாதம் சம்பளத்தை பிடிச்சிட்டோம், அடுத்த மாதம் சம்பளம் தருவன்ட்டாங்க. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம வேறு கடன் ஏன்னா வட்டிக்கு தான் 80,000 ரூபா கொடுத்து வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம், வட்டி காசை கொடுக்கணும். ஐயோ என்னாச்சு, தெய்வம் இப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து அழுதுட்டுருக்கேன். என்ன பண்ணண்டே தெரியாமல். சரி பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் நம்ம கடன் வாங்கிட்டு வந்துட்டோம், இருக்கிற வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வேலை பார்த்த இடத்துல வந்து ஒரு 20 பேர்கிட்ட ஓடிட்டாங்க. ஏன்னா எங்கள் ஓனருக்கு வந்து ஒரு 7 ரெஸ்டாரண்ட் உண்டு, பெரிய ரெஸ்டாரண்ட்டு, ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் உண்டு. அதில் வந்து ஒரு 20 பேர்த்த வந்து ஓடிட்டாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கடா, ரொம்ப சித்திராதை பண்ணுவாங்க. என்னடா நான் என் கண்ணு முன்னாலேயே நான் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க நான் அதுக்கப்புறம் அந்த அவங்கள அடிக்கிறது மிதிக்கிறது இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வெளிநாடுன்னு வேலைக்குன்னு மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். 1.5 மாதம் கழித்து அந்த அவர் ஓனர் பண்ண சித்திரவதையில் எல்லோரும் ஓடிட்டாங்களா, அதுக்கப்புறம் தான் எண்ணி தூக்கி ஸ்டோர் ரூமில் போடுறாங்க. மேலே ஆஃபீஸு, கீழே ஸ்டோர் ரூம்டா குடோனு, இதே மாதிரி பெரிய குடோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து கோழிலாம் டன் கணக்கில் கிடக்கும். கோழி வந்து உரிச்சு தான் இருக்கும், கோழி, மீன், அதுக்கப்புறம் மாட்டுக்கறி எல்லா கறியுமே கிடக்கும். அதை வந்து காலையில் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணும், மதியத்துக்கு மேலே வந்து நீ இந்த வேலை பார்க்கணும், கோழியை கழுவணும், மாவு பிணையணும். அதில் மாவுலாம் பெரிய பெரிய இது மிஷின்லாம் கிடையாது, மாவுலாம் கையினு தான் பிணையணும். முட்டையை ஊற்றணும், சீனியை ஊற்றணும், பைதா மாவு. ஆளுக்கு 25 கிலோ பையை கொடுத்துருவாங்க. நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் இருப்போம் அந்த இடத்துல. அவ்வளோ பேரும் போட்டு பிணப்பினன்னு பிணையணும். கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுவுறதுக்குள்ளே அந்த குடல் எடுத்து கழுவுறதுக்குள்ளே இந்த கை எல்லாமே இதாகிருங்க. ரொம்ப எப்படி சொல்ல, தொழிலாம் பிஞ்சு. நான் கடலுக்கு போனப்போ கூட என் கை வந்து நான் எதுவுமே ஆகலை, நல்லா ரஃப்பாக இருக்கும், எல்லாம் இருக்கும். அது தண்ணியில் பட்டு கை எல்லாமே இந்த ஒரு மாதிரி அலர்ஜி வந்த மாதிரி இருக்குமா, அதே மாதிரி ஆகிருக்கும் கையெல்லாம். என்னால் பார்த்து என்னால் பண்ண முடியல. நான் ஊருக்கு வந்துடுறோமான்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து அழுகிறேன். எங்கள் அம்மா சொல்லிச்சு, இல்லை 80,000 ரூபா வாங்கியிருக்க, அதை கடன் அடைக்கிற வரைக்காச்சும் நீ இருல, இல்லைன்னா இங்கே வந்தீங்கன்னா அந்த கடன் நம்மளால அடைக்க முடியாது. ஏன்னா 80,000 ரூபாங்கிறது எங்களுக்கு வந்து பல லட்சம் மாதிரி அந்த இடத்துல. என்னோட வீட்லேயும் கஷ்டம், நான் அங்கேயும் வெளிநாடு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாக்கெலாம். அதுக்கப்புறம் நான் என்கிட்ட ஒரு 40 வெள்ளி இருந்துச்சு. 30 வெள்ளி வந்து பாயன்பூரில் இருந்து கேஎலுக்கு போகணும், கோலாலம்பூர் போகணும். அப்போ வந்து பஸ்ஸில் வந்து 30 வெள்ளி போயிட்டு மீதி இருந்தது வெறும் 10 வெள்ளி. என்னால் சாப்பிட முடியல. ஏன்னா நான் நைட்டு விடிய காலையில் வந்து எனக்கு பிறந்த நாள் நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வந்து நான் இங்கேருந்து ட்ரெஸ்ஸுலாம் அதில் அப்போலாம் ஒரு 20,000 ரூபாய்க்கிட்ட வாங்கிட்டு போனேன். ட்ரெஸ்ஸு பேக் எல்லாமே சேர்த்து அதுவே 20,000 ரூபாய்க்கிட்ட போச்சு. அது எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு ஒரு ட்ரெஸ்ஸோட பின்னா பயன்பூர்லேருந்து கேஎலில் வந்து என்ன பண்ணு தெரில. எப்படி ஏன்னா எனக்கு எம்எஸ் ஆஃபீஸ் வந்து எப்படி போகணும்னு தெரில எம்எஸ்சிக்கு. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து அந்த 10 வெள்ளி இருந்துச்சுல, அந்த 10 வெள்ளியை கொடுத்து ஒரு டாக்ஸியை புக் பண்ணி கரெக்டாக பின்னா அந்த வாசலில் இருந்து 10 வெள்ளி தான் இருக்குது, என்னை போய் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இறக்கி விட்டு
நேரம் மேலே போயிடறேன். ஒரு திருச்சிக்காரக்கார இருந்தாங்க எம்எஸ்சியில் உள்ளவங்க, அவங்கள்ட்ட போய் நான் வந்து என்னை வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டாங்க, என்னால் அழுக தாங்க முடியலை. நான் நேரம் போய் அந்த அக்கா காலிலேயே விழுந்துட்டேன், அக்கா என்னை வந்து தயவு செய்து என்னை அனுப்பி விட்டுறாதீங்க அக்கா, நான் அங்கே போனேன்டா நான் செத்துருவேன், என் வாழ்க்கைக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, என்னை அடித்தே கொண்டுருவாங்க அப்படின்னோன்னா. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ட்விஸ்ட் வைப்பாங்க, அங்கேருந்து நேராக எங்கள் ஓனருக்கு ஃபோன் பண்ணி எங்கள் ஓனர் என்கிட்ட டேரெக்டாக பேசுகிறாரு, இங்கேருந்து டேரெக்டாக அந்தளவு இது பண்ணாங்க. நான் சொல்லியே போயிட்டேன், நான் இங்கேருந்து போனேன்னா நான் செத்துருவேன், நான் செத்ததுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் சொல்லிவிட்டு உங்கள் பேரையும் சொல்லுவாங்கக்கா அவர் பேரையும் சொல்லிடுவேன்க்கா, எழுதி வச்சு வீடியோ போட்டுட்டேன் நான் செத்துருவேக்கா அப்படின்ட்டேன். ஆனால் அவங்க சரிப்பா போப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. சரி, அவங்க என்ன பண்ணாங்கன்னா எம்எஸ்சிலேருந்து அழுது பொழுது ரொம்ப நேரம் அழுதேன், கொஞ்ச நேரம் இல்லை ரொம்ப நேரம் அழுதுட்டதுக்கப்புறம் தான் சரி நாங்கள் ஒரு இடம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அவங்க வந்து ஒரு ஜெயில் மாதிரி ஒரு இடம், அங்கே போய் பார்த்தா ஒரு இது பெரிய ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் ஒரு ரூமு மட்டும் அவங்களுக்குன்னு எடுத்து வச்சுருக்காங்க, அந்த ரூமுக்குள்ளே போய் நாங்கள் போய் தூங்குறோம். நான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று இன்னொரு அண்ணன் தமிழ்காரங்க மீதி ஒரு 200 பேர் வந்து ஒரே ரூமில் இருக்கோம், 200 பேரும் ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க, எல்லாருமே என்னை மாதிரி தப்பிச்சு வந்தவங்க. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து நம்மளால் தூங்க முடியாது, மூட்டைப்பூச்சி வந்து நம்மளை வந்து கட்டி கொன்றும். ஒரு வாரம் அந்த இடத்துல தங்கினேன். எப்படின்னா நான் அவங்க பாஸ்போர்ட் அனுப்புனா தான் நம்ம ரிட்டன் வந்து இங்கே அனுப்ப முடியும், ஓனர் அனுப்புறதுக்கு ஒரு வாரம் ஆயிரும், அதனால் நீங்கள் இங்கே தங்குங்க அப்படின்னாங்க. அந்த இடத்துல வந்து படுத்துட்டு இப்படி எந்திரிப்போம், எந்திரிச்சு இப்படி குளுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மூட்டைப்பூச்சி ஃபுல்லாக ரத்தத்தை குடிச்சு 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 அப்படி அவ்வளோ இது முழு முழு முழுன்ட்டு ஏதோ ஒரு கூட்டம் ஓடின மாதிரி ஓடும், அவ்வளோ குண்டு குண்டாக இவ்வளோ குண்டு குண்டாக ஓடுங்க. ஆனால் நம்ம தூங்கும்போது நம்ம அழுப்புக்கு வந்து தூங்கினதே தெரியாது. ஒரு நேரம் காலையில் ஒரு நேரம் மதிய ஒரு நேரம் நைட் நேரம் ஒரு நேரம் சாப்பாடு தருவாங்க, நம்மளை வந்து வாழ்க்கையே வெறுக்க வச்சுட்டாங்க. நான் மலேசியாவில் பார்க்காத வேலையே கிடையாது, கக்குசை கழுவுவேன் பாத்திரத்தை கழுவுவேன் எல்லா வேலையும் பார்த்து இனிமேல் வாழ்க்கையில் வெளிநாடுன்னா சுற்றி பார்க்க மட்டும் தான் போகணும், வேறு எதுக்குமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தோம் யூடியூப் சேனல்னு ஒன்று ஆரம்பித்தோம் இந்த எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாத்தையும் பார்த்து எனக்கு வந்து நம்ம இன்ன வரைக்குமே நான் யூடியூப் வந்து வீடியோ வந்து செல்லில் தான் வீடியோ எடுப்பேன், செல்லில் தான் எடிட் பண்ணுவேன், எல்லாமே அப்லோட் பண்ணுறதுக்கு முதற்கொண்டு செல்லில் தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு போட்டு வாங்கணும் அப்படிங்கும்போது நம்ம யூடியூப்லேருந்து வர வருமானத்தை வச்சு நம்மளாக சொந்தமாக ஒரு போட்டு வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து 2 போட்டு கிடக்கு, 3 போட்டு மொத்தம் உண்டு. அதை ஒரு போட்டு வந்து அந்த கரவலை வந்து தொழில் வந்து இப்போ அழிஞ்சிட்டு அதில் வந்து மீன் பிடிக்கிறதே கிடையாது, அதனால் அதை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ 2 போட்டு வச்சு நாங்கள் வந்து தொழிலுக்கு வந்து ஒரு 10-15 பேர்த்த வந்து சேர்த்து வச்சு தொழில் வந்து இப்போ ரெகுலராக போயிட்டுருக்கோங்க. நான் வந்து இங்கே வீடியோ எடுக்கிறது வீடியோ அப்லோட் போடுறதும் போக அந்த கடலுக்கு போவேன், எப்போமாச்சும் கடலுக்கு போவேன், தொழிலை பார்ப்பேன், இப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து என்ன ஒன்றுண்டா இந்த யூடியூப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு மீனவன் வந்து மீனவனாக மட்டும்தான் இருக்கணும், அவன் வந்து ஒரு முன்னேறி ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இருக்காங்கங்க. ஏன்னா நான் கஷ்டப்படுறத மட்டும்தான் எல்லாருமே விரும்புகிறாங்களே தவிர நான் கஷ்டப்பட்டு இன்னொரு இடத்துக்கு மேலே போயிட்டேன்டா அதை வந்து யாருமே மக்கள் வந்து விரும்ப மாட்டேங்காங்க, அது ஏன் எதுக்குன்னு தான் இன்ன வரைக்கும் தெரியலை. நாங்கள் இப்போ வந்து அப்பா அம்மா வந்து இன்ன வரைக்குமே வந்து செயினில் கழுத்தில் கோல்டு எதுவுமே பண்ண முடியாது, ஏன்டா நாங்கள் வந்து ஒரு வாட்டி கடலுக்கு போகிறோம்டா கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறத வந்து ஒரு நாள் எல்லாருமே முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க மீனவன்டா கடலுக்கு போகிறான் மீனை போய் அள்ளிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க, நாங்கள் வந்து ஒரு வாரம் கடலுக்கு போகிறோம்டா 3 மீன் பிடிப்போம், மீதி 4 வந்து எங்களுடைய காசை வந்து நாங்கள் ரொட்டீன் பண்ணுவோம், அந்த 3 பிடிச்ச காசு மீன் பிடிச்சோம்ல அந்த காசை ரொட்டீன் போடுவோம். அதனால தான் ஒரு மீனவனோட வாழ்க்கை வந்து வளராது, ஒரு மீனவன் வந்து ஒரு இடத்துல போய் இன்னும் மற்றவங்களுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு இடத்துல போய் படிக்க முடியாது. அதனால தாங்க இது ஒன்று தான், அந்த 3 காசை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், இன்னொருத்தங்கள்ட்ட போய் கடன் வாங்குவோம், கடன் வாங்கி மண்ணெண்ணிக்கு எல்லாமே பண்ணி தான் இது பண்ணி வளர்ந்து வந்தோம். இப்போ கூட ரீசனாக கூட அப்பா அம்மாவுக்கு வந்து 41st கல்யாண நாள் வந்துச்சு, அப்போந்தாங்க எங்கள் அப்பா அம்மா வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்து கோல்டு கழுத்தில் செயின் போட்டிருந்தாங்க. இப்போ 41st கல்யாண நாளுக்கு எங்கனால முடிஞ்சது 4 பசங்களும் சேர்ந்து அம்மாவுக்கு வந்து ஒரு கல்யாண நாளுக்கு வந்து தங்கத்தில் தாலி வாங்கி கொடுக்கணும், ஏன்னா எந்த பெத்த பிள்ளைங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல தங்கத்தில் வந்து அம்மாவுக்கு வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசையை வந்து நாங்கள் இப்போ நிறைவேற்றணும். அப்பா அம்மாவுக்கு வந்து 41st கல்யாண நாள் வந்து கொண்டாடி எதிர்பார்க்காத அளவுக்கு பண்ணோம். அப்பா கையிலையும் மோதிரம் கிடையாது, அம்மா கழுத்தில் தாலி கிடையாது, நாங்கள் அப்பா கையில் கொடுத்து அம்மா கழுத்தில் தாலி போட்டு கொண்டாடி சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஃபோட்டோ சுட்டு கூட வச்சோம், ஏன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன், சாதாரணமாகலாம் நிற்கல, எல்லோரும் நினச்சிருவாங்க இவன் வந்து வர்றோம் போகிறோம் இவ்வளோ காசு எடுக்கும் அப்படின்னு நினச்சிருவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லைங்க, பல இடத்துல கஷ்டப்பட்டு பல மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நிற்கேன்,
இப்போ அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமாக ஒரு கல்யாணம் வச்சுட்டோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பெற்றவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டாங்க, இப்போ அப்பா அம்மாவும் நல்லா வச்சுருக்காங்களே அப்படின்னு தோணும்ல. அதனால தான் உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு எனக்குண்டு ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதுக்கு பிகின் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். Madras Institute of Hotel Management and Catering Technology. Admission open now for UG, PG and Diploma. ஆயர் பரம்பரை ஜூலை 7 முதல்.